வணக்கம் எல்லாருக்கும், எல்லாருக்கும் வணக்கம். சிறிகோத்தா, அதான் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்துல இருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பாருங்க. ரணில் ஒரு முடிவெடுக்க போறாராம். நத்தாருக்கு விடுமுறைக்கு போறதுக்கு முதல் அவர் இந்த எதிர்கட்சி தலைவர் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் போறேன்னு சொல்லி தனக்கு நெருக்கமான ஆக்கிட்ட சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் இதுக்கு முதல் நாம் போட்ட வீடியோக்கள் ரெண்டு மூன்று பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படி இந்த பதவியிலிருந்து இறங்க போறார். ஆனா ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் பதவியை எப்படி இறுக்கி வச்சுக்கொள்ள போறார் என்று அப்படியான முடிவின் அடிப்படையில எதிர்கட்சி தலைவர் பதவியை கரு ஜாசூரியாக்கு கொடுக்க போறாராம். அப்ப சபாநாயகர் பதவி அதுக்கு ஒரு பெரிய கேள்வியா தானே இருக்கும். இப்ப நாடாளுமன்றத்துல ஆளும் கட்சியின் கொறடாவா இருந்தார் தானே லட்சுமண் கிரியல்ல, அவரை கொண்டு போய் சபாநாயகர் ஆசனத்துல இருந்து வேறாம். அப்ப ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் பதவி தானே வச்சு கொள்வார். சஜித்துக்கு பேப்ப அப்ப என்ன நடக்க போகுது, இவர் விடுமுறைக்கு வெளிநாடு போற நேரம் மறுபடி திரும்பி வர நேரம் எங்கே கிணத்தை காணையில் இந்த மாதிரி ஐக்கிய தேசிய கட்சியை காணாம ஆக்குறதுக்கு ஒரு பதிவு முடிவெடுத்திருக்கு. சஜித் நான் இதுக்கு முதல் சொன்ன காணொலியில சொன்ன மாதிரி தன்னை புத்தா புத்தா என்று அந்த அழைக்கிற மைத்திரியோட சேர்ந்து தனியா ஒரு கூட்டணி ஒன்று உருவாக்க போறார். அதுக்கு தனியான கட்சி ஒன்று உருவாக்க தனக்கு நெருக்கமான இளமையான துடிப்பான கொஞ்சம் காசும் வச்சிருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியின் இளம் தரப்போட சஜித் பேசிக் கொண்டிருக்கிறதா கதை அடிபடுது பாருங்கோ. சந்திப்போம் என்ன.